வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மோதகமே வந்து நம்ம அரிசியில் தான் செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த தரம் ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து அவளை வச்சு ஸ்வீட் ப்ளஸ் காரம் ரெண்டுமே நம்ம அதில் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அவல், நான் இன்றைக்கி வந்து வெள்ளை அவல் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை வந்து கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வறுத்துக்கோம். வறுத்துன்றதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கணும். கனமான கடாயில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் என்ன அளவு பார்த்தோம்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொடிக்கு சரிக்கு சரி நம்ம எடுத்துக்கலாம். வெல்லம் வெல்லத்துக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு அது கரைஞ்சி கொதிச்சா போதும், அதுக்கு வந்து பாகுபதம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. கல் மண் இருந்ததுன்னா அதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்கு, நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அவல் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இதெல்லாமே வந்து கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணினாலே போகும். மறுபடியும் அடுப்புலேயே வச்சு கிளறணுங்கிறது கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்து கிளறிட்டு அது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா அதை நம்ம இந்த மோதகம் அச்சு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் வந்து நம்ம பண்ணின மாவை அதில் ஸ்டஃப் பண்ணி அழகாக அந்த மோதக அச்சில் பண்ணினோம்னா அழகாக நமக்கு அச்சு அச்சாகும். இல்லாட்டினா கையில் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். நம்மளோட எல்லா மாவையும் அச்சு பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவின்ட்டு நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோடது ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வந்து காரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா அதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வறுத்து வறுத்துட்டு அதில் தண்ணி, என்ன அளவு தண்ணினா இப்போ ஒரு கப் நம்ம எடுத்திருந்த அவல் பொடினா அதுக்கு 2 கப்பு தண்ணி. தண்ணி வந்து கொஞ்சம் கூட குறை இருக்கும் நம்மளோட அவலை பொறுத்து. ஸோ அது 1-2 விட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அவல் பொடியை அதில் போட்டு லைட்டாக பிரட்டிடணும். இதுவும் வந்து நம்ம அடுப்புலேயே வச்சு கிளறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா இதே மாதிரி மோதக அச்சில் நம்மளோட மாவை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அழகாக இதே மாதிரி ஒவ்வொரு அச்சாக நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மாவில்
உள்ளதை எல்லாத்தையும் மோதகமாக பண்ணி நம்ம வேட்டில் வச்சு எடுத்துடலாம். ஸோ வேட்டில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட மோதகம் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி, வேகிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம அரிசி மாதிரி இது வேகணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த சூட்டுக்கே நம்மளோட அவல் வந்து வெந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஸ்வீட் ப்ளஸ் காரம் மோதகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது நம்ம பொடி மட்டும் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா இது ரெண்டும் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு கிளறணுங்கிற அவசியம் இல்லாததுனால டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த பக்கம் ஸ்வீட்டு, அந்த பக்கம் காரம், ரெண்டுமே ஒரே சமயத்தில் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அவளை வச்சு மோதகம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.